வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி ரெண்டு பேரும் இந்த வருஷம் ஒன்றா சேர்ந்து கவுன்சிலிங்க்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு யூனிவர்சிட்டியிலேருந்தும் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டாவுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்தது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. ஆனால் இந்த எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான ரேங்க் லிஸ்ட் மட்டுமே ரொம்ப நாளாக வராமல் இருந்தது, இப்போது அதுவும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மகிழ்ச்சியான செய்தி தான். அதை பற்றி சின்னதாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 60 பேர்த்துக்கு வந்து ரேங்க் கிடச்சிருக்கு. 197.5 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் ரேங்காக இருக்குது இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில். 178.5 வரைக்கும் போயிருக்காங்க. 190 மேலே 12 பேரும், 180 மேலே 58 பேர் இருக்காங்க. 180 178.5 ரெண்டு பேர், 178.5 179.5 ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட். காம்படிஷன் டஃப்பாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா 190 மேலே 12 பேர் இருக்காங்க. ஸோ ரொம்ப டஃப்பான காம்படிஷன் அப்படின்னு தான் சொல்லணும் இதை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, 197.5 ரெண்டு பேர் இருக்காங்க, 195 ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ 4 பேர் அங்கேயே டஃப் காம்படிஷனில் இருக்காங்க. தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 பேர் தான் வந்து உங்களுக்கு ரேங்க் வாங்கியிருக்காங்க. 5 பேருமே நல்ல ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட் ரேங்க் பார்த்திங்கன்னா 196, தனுஷ் ஆர் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. ரெண்டாவதாக ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்க 195.5. மூணாவதாக கௌரி அப்படிங்கிறவங்க 194.5. நாலாவது சுமன் 193.5. அஞ்சாவது அபிஷேக் 192.5. ஸோ இந்த ரேங்க் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ரெண்ட்லேயுமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் தான், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் இந்த ரேங்க் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த ரேங்க் லிஸ்ட்டுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. தகவலை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.